வெல்கம் டு அவர் சேனல் பிளாக்போர்ட். நான் உங்கள் விக்கியன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது வந்து டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச். ஸோ அவரோட யூனிஃபார்மில் நேற்று நைட் வந்து அவர் லைவ் போட்டிருந்தோம், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த லைவில் ஒரு சில டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே இருந்ததுனால லைவை கேன்சல் பண்ணியாச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ வந்து எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் லெவல் 1 மெஃபிஸ்டோ வர்சஸ் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து பில்ட் வந்து நான் காமிக்கிறேன். அண்ட் சிடிபி வந்து எந்த ஒரு சிடிபியும் எக்யூப் பண்ணாமல் வெறுமனே ஒரு ஆப்லிஸ்க்கு வச்சு தான் இவர் வந்து நான் ப்ளே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை பொறுத்தவரை வந்து கண்டிப்பாக சிடிபி கொடுத்தீங்க அப்படின்னா இன்னமும் வேர்த்தான கேரக்டர். ஸோ டேமேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய பார்ஸ் வந்து மெல்டவுன் ஆகும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ரொம்பவே ஸ்குஷியான கேரக்டர், அதாவது சிடிபியே இல்லாமல் எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட ஃபுல்லாக ஃப்ரீடமாக விளையாட முடியாது. சீக்கிரமாக ஸ்டன் ஆகிடுவார், சீக்கிரமாக அவுட்டும் ஆகிடுவார். ஸோ அதனால் ஒரு சிடிபி எக்யூப் பண்ணுறது ரொம்பவே பெட்டரான விஷயம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் குறைபாடு பார்த்திங்கன்னா ஹீலிங் பவர் வந்து ரொம்ப 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 கம்மி டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அவருக்கு. ஸோ அது மட்டும்தான் கொஞ்சம் இஷ்யூவாக இருக்கும். ஸோ மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா எப்படியும் வந்து உங்களுக்கு வெனம் வந்து சப்போர்ட்டில் தேவைப்பட மாட்டார். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஃபஸ்ட் ஸ்டேஜ் எதுக்கு இப்படி விளையாடிட்டுருக்கு அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு கேரக்டர் வந்து எந்த ஒரு பெரிய பவர்ஃபுல் பில்ட் எதுவும் பண்ணாமல் ஒரு கேரக்டர் எந்த அளவுக்கு விளையாட முடியுன்றதுக்காக தான். அண்ட் முக்கியமாக இதில் வந்து எந்த ஒரு சப்போர்ட்டுமே கிடையாது, அதாவது டீம் சப்போர்ட் பேசிவும் கிடையாது. முழுக்க முழுக்க டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அவரோட செல்ஃப் லீடர்ஷிப்பில் தான் விளையாடிட்டுருக்காரு. ஸோ ரொட்டேஷன் ஸ்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். மேக்ஸிமம் ஃபிஃப்த் ஸ்கில் மட்டும் கொஞ்சம் டிலே கேன்சல் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஒரு வேர்ல்ட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ சுற்றி ஒரு இது மாதிரி இருக்குது. ஸோ அந்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்க ஒரு டோம் மாதிரியான ஒரு எஃபெக்ட். ஸோ அது மட்டும் நீங்கள் வந்து கொஞ்சம் லேட்டாக கேன்சல் பண்ணி விட்டுருங்க. அண்ட் 3 ஸ்கில் வந்து எப்படின்னா அது முழுக்க முழுக்க ஒரு அட்டாக் பஃப் வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடியும். ஸோ மேக்ஸிமம் வந்து 5 டிலே கேன்சல், 4 கேன்சல், 3 வந்து நீங்கள் கொடுக்கலாம். அண்ட் அப்படி இல்லைனா உங்களுக்கு வந்து tier 3 வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ரெடியான அப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டா 5 டிலே கேன்சல் கொடுத்துட்டு நீங்கள் வந்து 3 இமீடியட் கேன்சல் அண்ட் 6th ஸ்கில்லை வந்து கொடுக்கலாம். நீங்கள் கொடுத்தீங்கன்னா டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் நிறைய ஸ்ட்ரேஞ்ச் வந்து பிரிஞ்ச அப்புறமா மேக்ஸிமம் நீங்கள் வந்து 4th ஸ்கில்லை வந்து நீங்கள் ப்ரோக்கான் பண்ணலாம். அண்ட் முக்கியமாக இவர் வந்து எப்படிலாம் லைக் ஒரு ஈஸி ப்ளே தான். ஸோ நீங்கள் வந்து எப்படியும் வந்து எல்லா ஸ்கில்லும் ஐ மீன் 5th ஸ்கில்லை தவிர மிச்ச எல்லா ஸ்கில்லும் வந்து இமீடியட் கேன்சலபிள் ஸ்கில் தான். அண்ட் இவருக்கு வந்து செயின் ஹிட் டேமேஜ் இருக்குது. ஸோ செயின் ஹிட் டேமேஜ் வந்து கூட கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு எனர்ஜி சிடிபி வந்து தாராளமாக இவருக்கு வந்து எக்யூப் பண்ணலாம். எக்யூப் பண்ணிங்கன்னா இவரோட அட்டாக் பஃப் வந்து ஸ்கை ராக்கெட் ஆகும். ஸோ கண்டிப்பாக இவர் வந்து ஒரு சிடிபி தரதுக்கான ஒர்த்தான கேரக்டர். அதே நேரத்தில் இல்லை ப்ரோ எனக்கு வந்து சிடிபி எல்லாம் கிடையாது இப்போதைக்கு அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. ஸோ நீங்கள் வந்து இப்போ தான் ஓரளவுக்கு விளையாடிட்டு வர பிளேயர் அப்படின்னா நீங்கள் லெவல் 1 வந்து கண்டிப்பாக ஒரு ஆப்லிஸ்க்கு வச்சு வந்து டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ முக்கியமாக பார்த்திங்கன்னா மேலே வந்து நான் அந்த 5 சப்போர்ட் பிளேயர்ஸ் வந்து எதுவுமே கொடுக்கல. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல லீடர்ஷிப் லைக் ஸ்டார்லாட் இவங்கள மாதிரியான லீடர்ஷிப் இருந்தாங்கன்னா அவங்களோட லீடர்ஷிப் நீங்கள் வச்சு விளையாடும் போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பெட்டர் ஆப்ஷன் கிடைக்கும். அண்ட் அது போக நல்லா விளையாடும் போது வந்து உங்களுக்கு இக்னோர் டாஜ் வந்து அதிகமாக தேவைப்படும். ஸோ டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட லீடர்ஷிப்லேயே வந்து இக்னோர் டாஜ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என்னோடய சிடிபி எக்யூப் பண்ணாமல் ஆப்லிஸ்க்கு தான் வச்சுருக்கேன். ஸோ அதாவது இக்னோர் டாஜ் ஒரு 38% நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நல் வந்து இதை விட இன்னமும் பெட்டராகவே வந்து ப்ளே பண்ணுவார் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா மெஃபிஸ்டோ வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்ற சொல்கிற மாதிரி விஷயம் என்ன அப்படின்ட்டா அடிக்கடி உங்களுக்கு வந்து இந்த ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் இருக்கணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து அடிக்கடி வந்து உங்களுக்கு அட்டாக் ஆகிட்டே உங்களுக்கு வந்து ஹெச்பி சீக்கிரமாக குறைஞ்சி அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அது ஒண்டி தான் விஷயம். அண்ட் ஃபைனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேறு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்ட்டு லைக் அடுத்து வரப்போகிற ஒரு கேம் பிளே வந்து நான் கேட் பிஷப்புக்காக தான் போட போகிறேன். ஸோ கேட் பிஷப் கண்டிப்பாக அவங்களும் வந்து ஒரு நல்லுக்கு சாலிடான ஒரு கேரக்டர். ஸோ நான் மேக்ஸிமம் விளையாடி பார்த்த வரைக்கும் இதே மாதிரி சப்போர்ட்டே இல்லாமல் விளையாடுறப்போ நல்லுக்கு வந்து பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க ஸ்பீட் கேட்டகரி மெஃபிஸ்டோக்கு வந்து அந்தளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ மேபி வந்து என்னோடய பில்டில் வேறு என்ன சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ வேறு என்னென்ன மாதிரியான டாபிக்ஸ் வந்து மேக்ஸிமம் நம்ம எப்போவுமே நம்ம சேனலில் வந்து லைக் சாட்டர்டே நைட்னா ஒரு லைவ் போகிற மாதிரி கண்டினியூஸாக பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ நேற்று நைட் வந்து லைவ் போனப்போ ஒரு சின்ன சின்ன நெட் இஷ்யூஸ் வந்ததுனால ப்ராப்ளம் ஆகிடுச்சு, ஃபைன். அண்ட் மேக்ஸிமம் கேரக்டர்ஸ் பொறுத்தவரை அடுத்து வரப்போகிற ஈவெண்ட், அதாவது சிடிபி அன்எக்யூப்பிங் ஈவெண்ட்டில் வந்து கண்டிப்பாக என்னோடய இருக்கிற கேரக்டர்ஸ் யாருக்கிட்டையாவது இருந்து சிடிபி அன்எக்யூப் பண்ணி டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கண்டிப்பாக தந்துடலான்ட்டு தான் இருக்கேன். ஸோ ஓகே கைஸ். ஸோ வீடியோட என் செக்ஷனுக்கு வந்தாச்சு. அதுக்கு முன்னாடி டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட அவரோட ப்ளேவை வந்து பார்த்துடலாம், ஐ மீன் பில்ட்டை பார்த்துடலாம்.
ஸோ டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட பில்ட் வந்து காமிச்சிடுறேன். ஸோ இதுதான் அவரோட சிடிபி. ஸோ இந்த சிடிபி இதை வச்சு தான் நான் வந்து ஐ மீன் ஆப்லிஸ்க். ஸோ இதை வச்சு தான் நான் வந்து விளையாடியது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உருசோ நான் காமிச்சிட்றேன். அதுக்கு முன்னாடி வந்து நான் சிடிபியை வந்து ஐ மீன் சாரி ஆப்லிஸ்க்கு வந்து நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ ரீரோல் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஸோ ரீரோல் பண்ணி நான் கிரிட்டிக்கல் ரேட்டு வந்து கொண்டு வந்தேன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ வந்து எடுக்கும் போது ரெக்கார்ட் பண்ணிட்டு அப்புறம் தான் அந்த வாய்ஸ் ஓவர் நான் கொடுக்கறது. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவரோட செட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா லைக் ஐஎஸ்ஓ செட் எயிட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆர்டிஃபேக்ட் கிடையாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் யூனிஃபார்மாக நார்மல் எஃபெக்டில் தான் வச்சுருக்கேன். ஸ்கில்ஸ் வந்து எல்லாமே நான் மேக்ஸிமைஸ் பண்ணிட்டேன். ஸோ உருஸை முக்கியமாக காமிச்சிடறேன். உருஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான உருஸ் தான் நான் வச்சுருக்கேன். ஸோ உருஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓடின் பஸ்ஸிங் எதுவுமே நான் வந்து வைக்கலை. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன லைக் மித்திக் வச்சுருந்தாலும் கிரிட்டிக்கல் டேமேஜ்லாம் நான் வந்து மேக்ஸிமைஸே பண்ணாமல் தான் வச்சுருக்கேன் கைஸ். ஸோ ஓகே, வீடியோட இன்செக்ஷனுக்கு வந்தாச்சு.